இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. ரோஹித் சர்மாவுக்கு குளிபறிக்கும் பும்ரா. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவின் பதவியை ஹர்திக் பாண்டியா ஆப்பு வைத்து ஓரங்கட்டிய நிலையில் தற்போது மற்றொரு வீரரான பும்ராவும் அவருக்கு எதிராக குளிபறிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியா தன்னுடைய கேப்டன் பதவிக்கு காய் நகர்த்துகிறார் என்று தெரிந்த உடனே T20 போட்டியில் தான் விளையாடப் போகிறேன் என்று ரோஹித் சர்மா முடிவெடுத்துள்ளார். இந்த நிலையில் ரோஹித் சர்மா டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிடம் தோற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற்றது. இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட இருக்கிறார். இந்த நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பும்ரா டெஸ்ட் போட்டியில் மீண்டும் கேப்டனாக வேண்டும் என்பது போல் பேசி டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும் என்றும் அதிலும் கேப்டனாக செயல்படுவது பெருமைக்குரியது என்றும் பேசியிருக்கிறார். மேலும் தமக்கு டெஸ்ட் போட்டிகளில் கேப்டன் பதவி கொடுத்தால் நான் ஏன் வேண்டாம் என்று சொல்லப் போகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணியில் வேகப்பந்து வீச்சாளராக இருக்கும் பேட் கமின்ஸ் கேப்டன் பதவியை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எடுத்துக்காட்டுடன் பும்ரா கூறியிருக்கிறார். மேலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் அணிக்கு தேவையான அனைத்து கடினமான பணிகளையும் செய்வதாகவும், வேகப்பந்து வீச்சாளர்கள் புத்திசாலித்தனமான வீரர்கள் என்றும், அவர்கள் கேப்டனாக இருந்தால் போட்டியை சுற்றியே எப்பொழுதும் யோசித்து வித்தியாசமான முடிவுகளை எடுப்பார்கள் என்றும் பும்ரா கூறியிருக்கிறார். இதன் மூலம் தான் டெஸ்ட் போட்டிக்கு கேப்டனாக சரியான நபராக இருப்பேன் என்பது போல பும்ரா பேசியிருக்கிறார். ஏற்கனவே ரோஹித் சர்மா வளர்த்த ஹர்திக் பாண்டியா அவருடைய கேப்டன் பதவிக்கு ஆப்பு வைத்த நிலையில் தற்போது பும்ரா ரோஹித் சர்மாவின் மெயின் பதவியான டெஸ்ட் கேப்டன் பதவிக்கு குளிபறிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.